அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உச்சப்பட்டியில 9500 குடியிருப்புகள் கொண்டிருக்கிற துணைக்கோள் நகரம் அமையவிருக்கின்றது. அதை ஒட்டித்தான் எய்ம்ஸ் மருத்துவமனையும் புதிதாக அமைப்பதற்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கேதான் தொழிற்பேட்டையும் அமைந்திருக்கிறது. இங்கே தேவையான அதிகரித்து வருகின்ற இந்த மின் தேவைகளை கணக்கிலே கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துணை மின் நிலையம் அமைத்து தருவாரா என்பதை பேரவைத்தலைவர்களே, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி 17 புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பகுதியில் துணை மின்நிலையம் தேவை ஏற்படின் வரக்கூடிய ஆண்டுகளில் பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத்தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு நிதியாண்டு எரிசக்தி மானிய கோரிக்கையில் பட்டுக்கோட்டை தொகுதி அதிராம்பட்டினம் பேரூராட்சியில் 1 டன் KV துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு செய்யப்பட்டது. இந்த நிதியாண்டிலே அதிரை பேரூராட்சி நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சூழ்நிலையில் 1 டன் KV ஒப்பந்த பணிகள் இன்னும் நிறைவு பெறாத காரணத்தாலே துணை மின்நிலைய பணிகள் இதுவரை துவக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே மாண்புமிகு தங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அந்த பணிகளை துரிதப்படுத்தி தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, கடந்த ஆண்டு 216 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் 193 துணை மின் நிலையங்களுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் இப்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோர இருக்கின்றன. ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்ற பணிகள் நிறைவு பெற்றபின் அதற்கான பணிகள் தொடங்கப்படும். குறிப்பாக 8905 புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டதில் மனு உறுப்பினருடைய பட்டுக்கோட்டை தொகுதியில் 130 இடங்களில் புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் அங்கு செய்யப்பட்டு வருகிறது. இதுவும் விரைவாக அதர் பணிகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மனு பேரவைத்தலைவராக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 126 மாண்புமிகு உறுப்பினர் திரு ராஜா அவர்கள். மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு விடை. மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கையில் உள்ள சங்கரன் கோயில் தொகுதியில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் அமைக்க குறைந்தது 20 மண்பாண்ட தொழிலாளர்கள் முன்வந்தால் கூட்டுறவு சங்கம் சட்டம் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு அவரது கோரிக்கையை பரிசீலித்து கூட்டுறவு சங்கம் அமைக்க விரைவில் அனுமதி அளிக்கப்படும்.